செப்டம்பர் 5th நான் ஜாயின் பண்ணனா பிஜேபியில். 10 நாளுக்கு அப்புறமா ட்ரிச்சி சூர்யா வந்து கால் பண்ணிட்டு, நான் வந்து ட்ரிச்சி சூர்யா இந்த மாதிரி ரொம்ப அவங்க பத்தி ரொம்ப போஸ் பண்ணாரு. அப்ப நான் கேட்டேன்னா, யாருங்க நம்பர் கொடுத்தாங்க உங்களுக்கு? தலைவர் தான் நம்பர் கொடுத்து உங்களுக்கு வந்து மென்டர் பண்ணதுக்கு நம்பர் கொடுத்தாரு. ஏன்னா இப்போதான் நீங்க வந்து கட்சிக்குள்ள வந்தீங்க, ஸோ அதுக்குதான் நான் அவங்க நம்பர் கொடுத்தாரு. சரிங்க, ஓகே, கட் பண்ணிட்டேன் ஃபோனு. ரெண்டு மூணு வாட்டி திரும்பி திரும்பி கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி தப்பா நினைக்காதீமா, நான் வந்து மென்டர் பண்ண உங்களை, ஸோ அதுக்குதான் நான் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் நான் பண்றேன் உங்களுக்கு. பேச முடியாதுங்க ஃபோன்ல, நீங்க டைரக்டா வந்து ஒரு மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணிட்டு நீங்க ஆபீஸ்க்கு வந்து வாங்க, அங்க வந்து பேசலாம். ஒரு 11:30 வந்து வந்தாங்க என்னோட ஆபீஸ்க்கு. வரும்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து அவங்க அப்பா பத்தி, அவங்க பதவி பத்தி, அவங்க செல்ஃப் போஸ்டிங் மோட்ல போயிட்டாரு. காதுல வந்து ரத்தம் தான் வரல, அவ்வளோ பேசினாரு. அதுக்கப்புறமா நான் சொல்லிட்டேன்னா, நீங்க எதுக்கு வந்தீங்க, இது மட்டும் நீங்க பேசுங்க, இதுக்கப்புறமா தயவுசெய்து ஏன்னோ சில விஷயம்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் வேணாம் இங்க. இல்லம்மா, எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் விங்கில் இருக்கக்கூடாது, தலைவர் வந்து சொன்னாரு ஸ்போர்ட்ஸ் விங்கில் இருக்கக்கூடாது, நீங்கள் விமென்ஸ் விங்க் போங்க, இல்லை வந்து நீங்கள் மைனாரிட்டி விங்க்கு வாங்க. ஆனால் இங்கே வந்து இருக்காது, ஏன்னா அம்மா பிரசாத் அண்ணா வந்து ரொம்ப தப்பாக பேசினாரு, ரொம்ப சீனியர் லீடர்ஸ் வந்து ரொம்ப தப்பாக பேசினாரு. அது கூட நான் விட்டேன்னா திரும்பி சொன்னேன். அப்புறம் என்னங்க, சடனாக வந்து உங்கள் சாரி வந்து விதவ வந்து நீங்கள் கட்டினீங்க ரொம்ப சரியில்லை, நீங்க ஜிம்க்கு வந்து ஷார்ட்ஸ் போடக்கூடாது, அதெல்லாம் நாங்க லீடர்ஸ் நாங்க சீனியர் லீடர்ஸ் வந்து ரொம்ப தப்பா நினைப்பாங்க, ரொம்ப தப்பா பேசுவாங்க, இந்த மாதிரி ரொம்ப பாடி ஷேமிங் பண்ணாங்க. என்னோட ஸ்டமக் பத்தி, என்னோட பாடி பார்ட்ஸ் பத்தி ரொம்ப தப்பா பேசினாரு. இம்மிடியட்டா நான் வந்து நீங்க கிளம்புங்க அப்படியே சொல்லிட்டேன்னா, நெக்ஸ்ட் மினிட் ஐ மெசேஜ் தலைவர், நான் வந்து கேட்டேன் இந்த மாதிரி யாரோ உங்க ட்ரிச்சி சூர்யா வந்து உங்க பேர் சொல்லிட்டு இந்த மாதிரி மெசேஜ் இங்க வந்து பேசினாரு, தயவுசெய்து இதெல்லாம் நம்பாதீங்க சிஸ்டர், நான் வந்து இதெல்லாம் வந்து நான் வந்து யாருக்குமே வந்து நான் அம்பல. ஸோ இம்மிடியட்லி த்ரீ டு ஃபைவ் மிஸ் கால்ஸ் வந்துச்சு ட்ரிச்சி சூர்யாலேருந்து என்னோட ஃபோனுக்கு, நம்பர் வந்து பிளாக் பண்ணிட்டேனா. அதுக்கப்புறமா டு ஃபாலோ த பார்ட்டிஸ் ப்ரோட்டோகால், நான் அமர் பிரசாத் அண்ணா கிட்ட வந்து எல்லாமே சொல்லிட்டேனா, பாடி ஷேமிங் தலைவர்கிட்ட வந்து நான் சொல்ல பாடி ஷேமிங் பத்தி, ஆனால் அமர் பிரசாத் அண்ணா கிட்ட வந்து சொல்லிட்டு நான் வந்து ஹீ இஸ் டேக்கின் திஸ் விஷயம் வந்து தலைவர்கிட்ட வந்து ஹீ இஸ் டேக்கின் இட். ட்ரிச்சி சூர்யா வந்து ஆஃபீஸ்க்கு கால் பண்ணிட்டு வார்ன் பண்ணாரு, உங்க வேலை விஷயம் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் நீ. அதுக்கப்புறமா ஐ பிளாக் ஹிம் ஃப்ரம் எவ்ரி சோஷியல் நெட்ஒர்க் அண்ட் ஃபோன் வந்து பிளாக் பண்ணிட்டேனா. அதுக்கப்புறமா ஒரு விஷயமே வரலங்க. ஆனால் எனக்கு வந்து என்ன ஷாக்கிங்னா, பிஜேபியில் இருக்கும்போது நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தாரு, ஆனால் இது விஷயம் வந்து சொல்லவே இல்லை இது பற்றி. ஆனால் ரிசர்வேஷனுக்கு அப்புறமா அவங்க ஒரு பொய் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க, அது கூட பொய் இன்டர்வியூ கொடுத்து இவங்க பேசினாரு. இதுலே தெரியுது அவங்க மைனாரிட்டி வந்து டார்கெட் பண்ணுறாங்க. நான் அவங்க இல்லைன்னா யாருமே வந்து பிஜேபியில் வந்து இருக்கக்கூடாது, எஸ்பெஷலி மைனாரிட்டி விமென், அவங்க விமென் மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க. தலைவர் ஹேஸ் கிவன் அஸ், தலைவர் அண்ணாமலை சார் ஹேஸ் கிவன் அஸ் அ வெரி பிக் பிளாட்ஃபார்ம், பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க நம்மளுக்கு, நம்பிக்கையோட ஒரு பதவி கொடுத்தாங்க, எல்லாமே பிஜேபியில் வந்து எல்லாருமே கொடுத்தாங்க. அது நம்பிக்கையை வந்து நம்ம காப்பாற்றணும், மக்களுக்கு வந்து நல்லா செய்யணும், மக்கள் வந்து நம்பணும். நாங்கள் வந்து ஒரு ஓட்டு பிஜேபி கேண்டிடேட்டுக்கு வந்து போட்டோம்னா அவங்க கண்டிப்பாக வந்து நல்லது தமிழ் மக்களுக்கு வந்து நல்லா செய்வாங்க. இதுதான் வந்து நம்ம கோல் இருக்கணும் வாழ்க்கையில. இந்த மாதிரி ஒரு மோட்டார் வாய் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு வந்து அசிங்கமா வந்து பேசக்கூடாதுங்க. இங்க சிம்பத்தி வந்து நான் கிரியேட் பண்ணலனா, அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து என்னோட ஃபேமிலியே நான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டேன்னா ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு. ஆனா ஐ எம் நாட் கம்யூர் டு கிரியேட் சிம்பத்தி, ஐ எம் கம்யூர் டு கிவ் எவ்ரி உமன் த ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி 10 சூர்யா வரட்டும், 10 ட்ரிச்சி சூர்யா வரட்டும், 10 முக்தார் வரட்டும், ஆனா நாங்க வந்து ஸ்ட்ராங்கா போல்டா தட்டி கேட்கணும், அவங்களாம் வந்து ஜெயில தூக்கி போடணும். முக்தார் வந்து ஐ எம் வெரி அஷேம்ட், ஏன்னா முக்தார் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு முஸ்லிம் ஜேர்னலிஸ்ட், இஸ் அ ஃபாதர் ஆஃப் த்ரீ, அவங்க வந்து ஒரு அப்பாவுக்கு வந்து மூணு பெண்களுக்கு. இந்த மாதிரி பேச முடியுமாங்க?
அது கூட போய் ஸ்டார்டிங் சென்டென்ஸே வந்து அவ்வளவு அசிங்கமா என் பத்தி பேசினாரு. எதுக்குங்க ஒரு கேவலம் ஒரு டிஆர்பி ரேட்டிங்ஸ்க்கா ட்ரிச்சி சூரக்கு வந்து அவ்வளவு தைரியம் இருந்தனா அவங்க வந்து டிஎம்கே கார ஒரு பொம்பளை கிட்ட போயிட்டு சொல்லணும், ஜாக்கெட் எப்படி தைக்கணும், ப்ளீட்ஸ் எப்படி போடணும், அந்த மாதிரி சொல்லணும். சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவ்வளவுதான் அவங்க 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 வந்து அவ்வளவுதான் அவங்களுக்கு.